தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வராவிட்டாலும் கூட அதிகப்படியான வாக்குகளை பெற்ற முதல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கின்றது. இந்த தேர்தல் அந்தந்த மாநிலத்தினுடைய நிர்வாகங்களை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடிய தேர்தல்கள். கூட்டணி சரியான முறையில் அமையவில்லை என்று சொன்னால் கூட்டணி யுகத்தில் அதில் வந்து ஒரு பெரிய சறுக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது. அது பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். ஒரு சிறு மாற்றம் கூட்டணியில் நாம் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட 50% அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலுவோடு இருக்கிறது. மக்களை திசை திருப்பி அச்சத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தேடிய பழக்கப்பட்டு விட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவங்க இதை இப்போ வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அவர்களுக்கு கிட்டவில்லை. நீங்கள் பத்திரிகாரங்களும் சேர்ந்து நீங்கள் நடத்தியிருந்த ஒரு சர்வே, அதில் வந்து ஏறக்குறைய 64% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த போராட்டம் சரியில்லாத ஒன்று என்று சொல்லுகின்ற வகையில் அவருடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஆதரவு ரொம்ப குறைவு. திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோல் ஏமாற்று வேலைகளை விட்டுவிட்டு உருப்படியாக ஏதாவது மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது செய்வது அவர்களுக்கு நல்லது. ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தது. இன்னைக்கு சிறுபான்மையோருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள்கிட்டருந்து அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்குது. பிரச்சனைகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய காரணத்தால் தான் சில சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை எல்லாம் இழந்து நிற்கிறார்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை அழிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் இந்த ரெண்டு கட்சிகள் சேர்ந்து அழிச்சிருக்கிறாங்க.